வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க, சார் நாங்கள் மல்லிகைப்பூ செடி வீடியோ போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க. அவங்களுக்காக தான் மல்லிகைப்பூ வந்து இந்த பனிக்காலத்தில் வந்து உதிருது, பூ வந்து கலர் எடுக்க மாட்டுது, பூ பெருக்க மாட்டுது அப்படின்னு சொன்ன சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் நம்ம போடுற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனி வந்து அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து எடுக்கிறதே சிரமமாக இருக்கும். அப்படி எடுத்த பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்களும் உதிரும். பூக்கள் வந்து பனியோட தாக்கத்தில் பூக்களோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், பூக்கள் வந்து உதிரும், பெருக்காது, கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்கன மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற மருந்துகளை நீங்கள் பூச்சிக்கொல்லி ஏதாவது நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதோட சேர்ந்தும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாகவும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நான் இது சொல்கிறது எதுக்காகனா, பூக்கள் வந்து நல்லா பெருசாக இருக்கும். பூக்கள் வந்து வெய்ய காலத்தெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், இப்போ பனி காலத்தில் இருக்காது. அந்த பூக்கள் வந்து பெருசாக வரத்துக்கும், பூக்கள் வந்து கலர் நல்லா கொடுக்கறதுக்கும், பூக்கள் வந்து நிறையா உங்களுக்கு மொட்டுகள் வைக்கிறதுக்கும் அதுக்கும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் ஏக்கருக்கு டேங்க் அளவுன்னு பார்த்தீங்கன்னா போரானை வந்து ஒரு டேங்க்கு 20 கிராம் அப்படின்ற வீதத்தில் போரான். இதனோட பார்த்திங்கன்னா மைக்ரோனல் கம்பெனியில் ஃப்ளவர் H9 இந்த டானிக்கை இதோட சேர்த்து கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா 20 ml ஒரு டேங்க்கு. இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கனாலே போதும் விவசாயிகளே, பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கள் எடுக்கும். அதுமாரி எடுக்கிற பூக்கள் வந்து கொட்டாது, பூ வந்து நல்ல பெரிய பூவாக உங்களுக்கு அதோடய ஷேப்ஸ் வந்து நல்லாவே இருக்கும், கலர் ஷைனிங் வந்து நல்லா ஒயிட்டு இருக்கும். இந்த ரெண்டு மருந்துகளை நீங்கள் கலந்து கொடுத்தாலே போதும் விவசாயிகளே, உங்களுக்கு பூக்கள் கொட்டாது, பனியால் ஏற்படுற பாதிப்பு இருக்காது, பூக்கள் வந்து கருகாது, வைக்கிற பூக்கள் எல்லாமே நல்ல திரச்சியாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். அதனால் இந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்றதான். அதேமாதிரி நான் சொன்ன ரெண்டு மருந்துகளுமே விலை கம்மி தான் விவசாயிகளே. போரான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏக்கருக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரும், 100 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி இந்த ஃப்ளவர் கட்சியும் ரேட்டு ரொம்ப கம்மி தான், கம்மியான விலையில் நீங்கள் அதிக ஈல்டு எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி விவசாயிகளே.